226 ரன்கள் அடித்தும் சிஎஸ்கே அணிக்கு இப்படி ஒரு நிலைமையா? பதைக்க வைத்த மரண மேட்சுங்க. ஆடி தீர்த்த ஆர்சிபி, அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான மேட்ச் இன்று தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த ஆர்சிபி அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியிலோ ஆரம்பத்திலேயே வெறும் 3 ரன் எடுத்து நம்ம ருத்ராஜ் அவுட் ஆக, அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய நம்ம ரஹானேவும் டிவான் கான்வேயும் நின்று சிஎஸ்கே அணிக்கு ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுத்து, பின்னர் ஒரு கட்டத்தில் நல்லா விளையாடிட்டு இருந்த நம்ம ரஹானே 37 ரன்களுக்கு அவுட் ஆக, அதுக்கப்புறந்தாங்க சிஎஸ்கே அணியில் சரவடியே தொடங்குச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்த சிவம் துபேவும் டிவான் கான்வேயும் சேர்ந்து சிக்ஸர் மலையா புளிய விட அணியோட ஸ்கோர் எங்கேயோ போயிருச்சுங்க. அதன் பிறகு எதிர்பாராத விதமாக 83 ரன்கள் அடிச்சிருந்த நம்ம டிவான் கான்வேயும், 52 ரன்கள் எடுத்த நம்ம சிவம் துபேவும் அவுட் ஆக, அதுக்கப்புறம் மொயின் அலி, அம்பத்தி ராய்டு, ஜடேஜா என இந்த மூவரும் 1-2 6-4 அடித்து இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 226 ரன்கள் என்ற இமாலய ஸ்கோரை நிர்ணயித்தாங்க சிஎஸ்கே அணி. அப்போவே தெரிஞ்சு போச்சுங்க இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு தான் வெற்றின்னு. ஆக அதே தைரியத்தில் பந்து வீச களமிறங்கின நம்ம சிஎஸ்கேவுக்கு அங்கேயும் அதிர்ஷ்ட காத்து சும்மா தாறுமாறாக வீசிச்சுங்க. ஏன்னா முதல் ஓவரில் விராட் கோலி அவுட்டு, அடுத்த ஓவரில் லோம்ரோர்னு இன்னொரு அதிரடி வீரரும் அவுட் ஆக, ரைட்டு ஆர்சிபி அணிக்கு மொத்தமாக சமாதி கட்டியாச்சுன்னு சிஎஸ்கே ரசிகர்கள் துள்ளி குதிக்க, ஆனால் அடுத்ததாக களமிறங்கின நம்ம மேக்ஸ்வெல்லும் டூப்ளஸியும் சேர்ந்து, தம்பி மேட்சே இனிமேதாப்பா ஆரம்பிக்குதுன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு அதிரடிங்க. அடித்தா 6-4 6-4 தான், அப்படி ஒரு பேய்த்தனமான அதிரடியை போட, நல்ல வேலைப்பா 226 ரன் அடித்தோம், ஏது ஒரு 180-190 ரன்லாம் அடிச்சிருந்தோம்னா நம்ம கதி அதோ கதின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் மைண்ட் வாய்ஸில் பேச, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் 76 ரன்கள் அடிச்சிருந்த மேக்ஸ்வெல்லையும் 62 ரன்கள் அடிச்சிருந்த டூப்ளஸியும் நம்ம தலை தோனி கையாலேயே கேட்ச் பிடிச்சி இவங்களை வெளியே அனுப்ப, கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலையில் 30 பாலுக்கு 60 ரன்கள் தேவை என்ற சூழல் ஆர்சிபி அணிக்கு இருக்க, அந்த சமயம் நம்ம டிகே களமிறங்கி ஒரு 6-3-4 அடிக்க, தலைவா பார்த்து செய்ய தலைவான்னு நாமெல்லாம் கதற, அந்த சமயம் நம்ம டிகேவும் அவுட் ஆக, அதுக்கப்புறம் என்னதான் மேட்ச்சு கொஞ்சம் க்ளோஸாக போனாலும் இறுதியாக நம்ம சிஎஸ்கே அணி தான் வின்னு. இதில் என்ன அதிர்ச்சினா, இந்த மேட்ச்சு இவ்வளோ க்ளோஸாக வர காரணமே சிஎஸ்கே ஃபீல்டர்கள் விட்ட கேட்சு தாங்க. மகிஷா தீக்ஷனா, தல தோனி, ருத்ராஜினு இப்படி மொத்த சிஎஸ்கேவும் எல்லா கேட்சுகளையும் தொடர்ந்து தவற விட்டது தான் 226 ரன்கள் அடித்தும் இந்த மேட்ச்சு இவ்வளோ க்ளோஸாக போக காரணமே. மேலும் இந்த வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடத்துக்குள்ளே வந்து நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம சிஎஸ்கே அணியோட இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.